வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெர்சி மாடு தானே, இது ஜெர்சி மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா செனை மாடு, எத்தனை லிட்டர் பால் கொடுக்குது எல்லாமே டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணலாம். இந்த மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் அண்ணா சொல்லியிருக்காரு. என்ன ரேட் வரும், இது என்ன ரக மாடு, கிராஸாக இல்லாமல் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனைக்கு இது போட்டிருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர் அறிமுகப்படுத்திங்கண்ணா. நான் என் பேர் செந்தில்குமாருங்க, கந்தாம்பளைங்க. கந்தாம்பாளையம் எங்க இருக்குதுன்னு, அந்த கந்தாம்பாளையம் ஆனா இது பெருமாநல்லூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரி சரி. நாள் ரோடு அப்படிங்கிற ஏரியால இருந்து ரைட்ல சொட்டமேடு போற ரோட்ல நம்ம வீடு இருக்குதுங்க. ஓகே ஓகே. இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன ரகம் மாடுங்கண்ணா? அண்ணா இது ஜெர்சி கிராஸ்ங்க. ஜெர்சி கிராஸ். ஆமாங்க. இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. அண்ணா மாடு பாத்தீங்கன்னா சுழி சுத்தம், எல்லாத்துக்கும் சாதுவா நிக்கும், யாரு வேணாலும் புடிச்சுக்கலாம் அப்படிங்களா? ஆமாங்க. பால் கறக்குறது அதே மாதிரி, யாரு வேணாலும் கறந்துக்கலாம். சூப்பர்ண்ணா. கால் அணைக்க வேண்டியது, கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குது? ஆனா இது வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கலாங்க. ஒரு நேரத்துக்கு 5 லிட்டருங்களா? ஒரு நேரத்துக்கு 5 லிட்டர். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கலாம். எச்சாகுமானா கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல இருந்து குறையாதுங்க. இது கான்ஸ்டன்ட், 10 லிட்டருங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். ஆமா, இதுல இருந்து குறையாது. சரி சரிண்ணா. சுழி சுத்தம்ங்க. எத்தனை பல்லு சேர்ந்துருக்குதுண்ணா? ஆனா இது 8 பல்லு ஆயிருச்சுங்க. 8 பல்லு சேர்ந்து. ஆமா, பல்ல பாக்கலாம். பாக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நான் போகுது, ஏன்னா வீடியோ பாக்குறவங்க பல்லு சேர்ந்துருச்சான்னு பாப்பாங்க, கேட்பாங்க. அதுக்கு தான் ஓகே. எத்தனை இது போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா? அண்ணா 4 ஈத்து 4 ஈத்து செனை. சரி சரிண்ணா. ஓகே. இது எத்தனை நாள்ல கண்ணு போடுங்கண்ணா? ஒரு 8 நாள்ல கண்ணு போட்டுக்கண்ணா. சரிண்ணா. இதுக்கு முன்னாடி போட்டதுல என்னன்னா கெடாரி போட்டிருந்தீங்களா? அது மாதிரி அண்ணா 3 வாட்டி போட்ட கண்ணுங்க. சொசைட்டிக்கு நல்ல உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு உண்டான 4 காம்பளையும் பால் வருதானே? நல்ல காம்பளையும் பால் வரும். ஆனா ஒரு டைம் அப்படியே பீச்சு காட்டு காமிச்சிடலாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. பூங்காம்பு அப்படிங்க. சரி சரி. மடிக்கறிங்க எத்தனை நாள் ஆச்சுண்ணா? நர்மாசன் நீ 8 மாதம் 8 நாள்ல போட்டுங்க அப்படிங்களா? ஆமாங்க. நேற்று நாள் கண்ணு போட்டுருவோம். 10 நாள் கண்ணு போட்டுக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். கண்ணு போடுறதுக்கு முன்னாடி கொண்டு வரணும். டெலிவரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெலிவரிக்கு ஓகே ஓகே. கண்ணு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் கண்ணுக்கு ரெண்டையும் சேர்த்து ஏத்திட்டு போறதுனா கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரி சரி சரி. அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. மாடல சுழி எல்லாம் பாக்குறாங்களா? எந்த மாதிரி சுழி பாப்பீங்கன்னா? அண்ணா சுழி சுழி மெயினா. அப்புறம் அடுத்தது முதுகுல இங்க இருக்கான். ஓகே ஓகே. வால் சுழி. வால் சுழி. ஓ, இதெல்லாம் பார்த்தா மாடு வாங்கணுங்களா? கண்டிப்பாங்க. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுக்கலான்னு? இந்த மாடு அதாங்க 43 ரூபா ஃபைனல் சொல்லிட்டு இருக்கு. 45 சொல்லிட்டு இருக்கோம்ங்க. 43 42னா கொடுத்துடலாமுங்கண்ணா. ஓகே. அப்படியே உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் இருங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9843471754. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா அந்த இதுக்குள்ளே மட்டும் காலையில 7 மணில இருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. அதுக்கு மேல கால் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி ரேட் பேசிருக்கீங்களாண்ணா? அண்ணா பாத்துட்டு தான் இருக்காங்கண்ணா. நம்ம உள்ளூருக்குள்ளே கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்க. சரி, நம்ம சேனல் இருக்கும் போது போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிறது. ஓகேண்ணா. இப்போ இந்த மாடு பத்தி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மாடு தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த போன் நம்பர் நாங்கள் டிஸ்பிளேல தரோம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. மிக அற்புதமா இருக்கு இந்த மாடு. பார்த்தீங்கன்னா 4 காம்பளையும் பால் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சுழி எல்லாமே கரெக்டாக இருக்கு. பல்லு சேர்ந்துருச்சு. இது 4ஆம் மீத்து. இதுக்கு முன்னாடி 3 மீத்து இறங்கிருச்சு. இது 4ஆம் மீத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாடு தேவைப்படுறவங்க நாங்கள் டிஸ்பிளேல நம்பர் தரோம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.